சுற்றி போய் தனியா என்ஜாய் பண்ண போறோம். நீங்க சம்மர் வெகேஷனுக்கு எங்கேயும் கூட்டிட்டு போகிறதுனால அவ ரொம்ப கோவத்துல இருக்காங்க. என்ன என்ன பண்ண சொல்ற மிச்சி, ஆபீஸ்ல வேற வேலை நிறைய இருக்கு, நான் எப்படி வெளியில கூட்டிட்டு போக முடியும்? ஏன்ப்பா கதை ஓடுறீங்க? போன மாசம் வரைக்கும் கால்ஃப் மேட்ச்க்கு டெய்லி போனீங்கல்ல. அது வந்து கால்ஃப் மேட்ச்க்கு போறது என் வேலை தான். அப்புறம் இந்த மாசம் முதல் சண்டே பார்ட்டி யார வீட்டுக்கு ஓடிட்டீங்க? அப்ப அது எங்க மேனேஜர் வீட்ல பார்ட்டினா நான் போய் தான ஆகணும். அப்புறம் ரெண்டாவது சண்டே கூட நீங்க யாரோ ஒரு சரி சரி புலம்பாத, அடுத்த சண்டே உடனே நிச்சயமா வெளியில கூட்டிட்டு போறேன். ஓகே வரது இல்ல. நீங்க மட்டும் உங்க ஆபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட அடிக்கடி பீச்சுக்கு போறீங்க, அத நான் மட்டும் அம்மா கிட்ட சொன்னா என்ன ஆகும்? சரி சரி, நீ சொன்ன மாதிரி பீச்சுக்கே போலாம், தேவையில்லாம அழாத. என்ன சின்சான், நீ ஆசைப்பட்ட இடத்துக்கே கூட்டிட்டு வந்துட்ட பாத்தியா? என்ன பீச்ல ஒரு பையிலையும் காணோம். நான் அன்னைக்கே சொன்னல யாரும் வரமாட்டாங்கன்னு. எல்லாம் தெரிஞ்சிருந்தோம், எங்க அப்பா இங்க கூட்டிட்டு வந்து என்ன கவுத்துட்டா. நீ தானே வரணும்னு அடம் புடிச்ச. அடம் புடிச்சா புரியுற மாதிரி எடுத்து சொல்லணும். இது உனக்கே கொஞ்சம் ஓவரா தெரியல, ஆனா நம்மள தவிர வேற நாலஞ்சு பேராவது இருப்பாங்கன்னு எதிர்பார்த்தா அத கூட காணோம். சரி அப்ப கிளம்பலாமா? போர் அடிக்குதே. ஆமா போர் அடிக்குது. ஜாலியா ஐஸ்கிரீம் சாப்பிட்டு ராட்டினத்துல சுத்தலான்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். என் சந்தோஷம் எல்லாம் எப்படி சறுக்கு மரத்துல வலிக்கு விழுந்த மாதிரி ஆயிடுச்சு. நீங்க பாரு ஷின்சான், ஐஸ்கிரீம் சாப்பிடுறதும் ராட்டினத்துல சுத்துறதும் தான் சந்தோஷமா? எந்திரிச்சு வா ஷின்சான், முடிஞ்சா உங்க அப்பாவை புடி பாக்கலாம். கம் ஆன், பக்கத்துல வாங்க, புடிக்கிறேன். சீக்கிரமா, இவர் வேற கடுப்பு பேத்தின்னு இருக்காரு. அப்படிதான் அப்படிதான், சீக்கிரமா சீக்கிரம் வராங்க இருங்க. வா முடிஞ்சா வந்து என்ன படி பாக்கலாம், வா வா. அப்பாவும் பிள்ளையும் ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. சீக்கிரம் வா, இன்னும் வேகமா வா. சோகம் வேற ரொம்ப இவ்வளவுதான் என் வேகம். என்னாச்சு சின்சா, நடிப்பட்டுச்சா? சோகம் மீன் மலையில் மூழ்கி விட்டதால் மூடுவதற்கு மூடு வரவில்லை தந்தையே. சரி நாம வேற விளையாடலவா? இங்க பாரு சின்சான், நம்ம வீடு மாதிரியே ஒரு பெரிய மண் வீடு கட்டிருக்கேன். என்ன பார்த்து நீ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கத்துக்கோ, எதிர்காலத்துல உனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கஷ்டப்பட்டு கட்டின வீட்டை அல வந்து அடிச்சிருச்சு. அப்பா நான் கூப்பிட்டேன், பீச்சுக்கு வந்துட்டீங்களா? உங்க இஷ்டத்துக்கு எங்கேயாவது போயிருந்தா அங்க சந்தோஷமா இருந்திருக்கோம்ல. நீ கவலைப்படாத சின்சான், நாம இன்னும் நிறைய கேம்ஸ் விளையாடலாம். என்ன? ஓகே, இப்ப நான் உனக்கு ஒரு புது கேம கத்து கொடுக்கறேன், இதுக்கு பேர் தான் இன்டர்வியூ கேம். ஹலோ மிஸ்டர் சின்சான், நீங்க எப்படி இருக்கீங்க? உப்பு சப்பே இல்லாத ஒரு மூட்ல இருக்கேன். சரி சின்சான், உனக்கு இந்த கேம் பிடிக்கல போல இருக்கு, நாம வேற கேம் விளையாடலாம். வா கடல்ல போய் நீச்சல் அடிக்கலாமா? வார்ம் அப் எக்சர்சைஸ் எல்லாம் பண்ணிட்டு இறங்கலாம். வா சின்சான், என்ன பண்ற? அவசரப்படாதீங்க ஹரி, அலையெல்லாம் ரொம்ப பெருசா வருது, அதனால ஜாக்கிரதை. அத பத்தி எல்லாம் கவலைப்படாத, சின்ன வயசுல இருந்தே நான் பெரிய நீச்சல் வீரன், இன்னைக்கு கடல நானான ஒரு கை பார்த்துடுறேன். பார்த்தல எப்படி நம்ம நீச்சல்? பின்னாடி பாருங்க.
சூப்பரா இருக்குல்ல. ஷின்சா நீங்க பாத்தியா பட்டாசு வாங்கிட்டு வந்திருக்க, ஜாலியா வெடிக்கலாமா? ஐயா பட்டாசா சூப்பர் பா சூப்பர், வாங்க பை போய் போய் வெடிக்கலாம். சரி வா, டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். நான் ரெடி. உனக்கு இந்த கம்பி மத்தாப்பெல்லாம் ரொம்ப பிடிக்கும்ல ஷின்சான். இந்த மாதிரி நம்ம ஃபேமிலியா என்ஜாய் பண்ணி எவ்ளோ நாள் ஆகுதுல. ஆரம்பத்துல இங்க வந்த உடனே எனக்கு ஒரே போர் ஆயிடுச்சுமா. அப்புறம் அப்பா பண்ண வேடிக்கை எல்லாம் பார்த்து கொஞ்சம் சிரிப்பு வந்தது. கம்பி மத்தாப்பு வாங்கி கொடுத்தாரா அழகா. டைலாக் முடியறதுக்குள்ள கம்பி மத்தாப்பு முடிஞ்சிருச்சே. இன்னொன்னு பத்த வைக்கலாம் அப்பா. உங்க டவுசர் கிழிஞ்சிருக்கு.